புதுச்சேரி ஒப்பனாறு கரையோரத்தில் சரிந்து விழுந்த மூன்று மாடி வீட்டு தாசில்தார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இது தொடர்பான அறிக்கை விரைவில் மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தனர் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி ஒப்பநாற்றின் கரையோரம் அரசு கொடுத்த பட்டா நிலத்தில் சாவத்திரி என்ற பெண் புதிதாக மூன்று மாடிகளை கொண்ட வீடை கட்டியிருந்தார் ஒப்பநாறு வாய்க்கால் கரையோரத்தை பலப்படுத்திட பொதுப்பணித்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலமாக பள்ளம் தோண்டியபோது வீடு இடிந்து விழுந்தது புதுமனை விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மூன்று மாடி வீடு சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதேபோல் உப்பனாற்றின் கரையில் உள்ள பல வீடுகளும் பலமற்ற நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இடிந்து விழுந்த வீடு உள்ளிட்ட உப்பநாறு கரையோரம் உள்ள பகுதிகளை தாசில்தார் பிரித்திவி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது வீடு இழந்த சாவித்ரி மற்றும் அவரது உறவினர்களிடம் விசாரித்தார் தாசில்தார் பட்டா நகல் உட்பட ஆவணங்களை வாங்கி பார்த்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வீடு கட்டுவதற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட்டதா நகரமைப்பு குழுவினரிடம் கட்டிடம் கட்ட அனுமதி பெறப்பட்டதா கட்டிட பணியை செய்தவர் யார் புதிதாக வீடு கட்ட எவ்வளவு செலவிடப்பட்டது என்பது போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார் இதற்கிடையே மூன்று மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த அதிர்வின்போது இருந்த மற்ற சில வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது இந்நிலையில் அந்த வீடுகளையும் அதிகாரிகள் பார்வையிட்டு அளவீடு செய்தனர் இது தொடர்பான அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு விரைவில் அதிகாரிகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் அடிப்படையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது